தமிழர் ஹெச்டி கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். தபால் திணைக்களத்தின் வளங்களை விற்பனை செய்யும் அரசாங்கத்தின் முயற்சிக்கு எதிராக 2 நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளதாக ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணி தெரிவித்துள்ளது. நுவரேலியா மற்றும் கண்டி தபால் நிலையங்களை விற்பனை செய்யும் திட்டத்தை அரசாங்கம் ரத்து செய்ய வேண்டும் என அதன் ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணி தெரிவித்துள்ளது. இதனை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள இன்று காலை தபால் நிலையங்கள் மூடப்பட்டு கருப்பு கொடிகள் கட்டப்பட்டிருந்தன. தபால் நிலையங்கள் மூடப்பட்டதன் காரணமாக தபால் நிலையங்களுக்கு சேவைகளை பெற வந்த மக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொண்டதை காண முடிந்தது. குறிப்பாக நீதிமன்ற கட்டணங்கள் கட்டுவோர், பரீட்சை கட்டணங்களை கட்டுவோர் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டனர். நுவரேலிய தபாலகம் விற்கப்படுவது நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்த பதாகைகள் இங்கு தொங்கவிடப்பட்டிருந்தன. உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் நவம்பர் 8, 9, 10 ஆகிய 3 நாட்களில் அனைத்து தபால் ஊழியர்களின் விடுமுறையையும் ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தபால் திணைக்களம் நேற்று அறிவித்திருந்தது.